அன்றைக்கி ஒரு நாள் வழக்கமான காலேஜுக்குள்ளே போயிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா காலேஜ் கேம்பஸ்க்குள்ளே என்ன வெள்ளையே தென்பட்டுச்சு. பக்கத்தில் போய் பார்த்தா பெரிய காளான் ரெண்டு இருக்குது. அவங்க பாருங்க எவ்வளோ வருஷம் வளர்ந்துருக்குன்னு வாருங்களே. அந்த ரெண்டு காளானே பார்த்தோடனே அவ்வளோ சந்தோஷம், அது அப்படியே பிடுங்கி வீட்டுக்கு கொண்டு போயிட்டேன். அந்த காளானை நல்லா பிச்சு சுடுதண்ணில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். இப்போ வாங்க காளான் கிரேவி செய்யலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு அதில் கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு தாளிச்சுக்கலாம். அப்படியே பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அப்படியே கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி வதங்கிடுச்சு, நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூளும் தனிமணத்தூளும் நான் சேர்த்துருக்கேன். அதை அப்படியே நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சுடுதண்ணில் கழுவி வச்சுருந்த காளானை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதோட பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து காளானை நல்லா வேக விட்டுக்கலாம். எனக்கு பிடிச்சிருக்கனால லைட்டாக பெருங்காயத்தூள் நான் சேர்த்துருக்கேன், உங்கள் விருப்பம்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் காளான் நல்லா வெந்துடுச்சு, அவ்வளோதான் காளான் ரெடி. சூப்பராக இருக்குது, இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.